வெல்கம் டு ஆலந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற இடம் ஆலந்தூரில் இருக்க நியூ ஸ்ட்ரீட், அதான் பழைய முனிசிபல் ஆஃபீஸ் ரோட்டில் ஒரு பாத்திமா கையேந்தி பவன், அது ரோட் ஸ்ட்ரீட். அந்த ஒர்க் பண்ணுறவர் வந்து ஓனர் வந்து பாத்திமா கேஃப் ஆலந்தூரில் இருந்து அந்த டீக்கெட்டில் ஒர்க் பண்ணியிருந்தார், அங்கே மாஸ்டராக இருந்தார். அது மூடிட்டாங்க, இப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணால் இடிச்சினால அவர் சொந்தமாக ஒரு கடையை போட்டிருக்காரு, டிஃபன் கடை. ஈவினிங் 6:30 வந்துடுறாரு. அவர் இட்லி, சப்பாத்தி, பரோட்டா ப்ளஸ் தோசை, நைஸ் தோசை, அப்புறம் வந்து முட்டை எல்லாம் போடுறாரு, சிக்கன் போடுறாரு. வீட்டுகளை எப்படி நம்ம செஞ்சு சாப்பிடுவோமோ அந்தமாரி அவங்க ஒய்ஃபும் அவர் ப்ளஸ் ஒரு குக் வச்சுருக்காங்க, மூணு பேர் இருக்கிறாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க. எதுவுமே இன்றைக்கே இன்றைக்கி இருக்கதான் அவெல்லாம் காலி பண்ணிவிட்டு போயின்னே இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவர்கள் நான் சிக்கனும் ப்ளஸ் இட்லியும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்புறம் பரோட்டாவும் சாப்பிட்டு பார்த்தேன், பரோட்டாவும் சாஃப்டாக இருந்தது. அங்கே மக்கள் எல்லோரும் மக்களும் வந்து சாப்பிட்றாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. முதல்ல அந்த கடை வந்து நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ளே இருந்தாலும் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் தோசை, நைஸ் தோசை சாப்பிட்டு பார்த்தேன், சட்னி சாப்பிட்டு பார்த்தேன், சட்னி சாம்பார் இதுவும் போட்டு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சதுலேயே அவர் எனக்கு பிடிச்சதில் இட்லியும் சிக்கன் கறியும் சாப்பிட்டேன், அது சூப்பராக இருக்குது. ரெண்டாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட். நீங்கள் வந்து ஆலந்தூரில் புது தெருக்கு வந்தீங்கன்னா பழைய முனிசிபல் ஆஃபீஸ் ரோடு, அது இந்த டேங்க்கு பக்கத்து பார்க்குக்கு பக்கத்தில் இருக்குது. ஈவினிங் 6:00 போடுறாரு. அவர் செய்கிற எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன்லாம் வந்து ஃப்ரை பண்ணி தராரு, முட்டை கூட போட்டு சாப்பிட்டு பார்த்தேன், முட்டை ஆம்லேட்டும் நல்லா தான் இருந்தது. மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய பார்க்கணுன்னா ஆலந்தூர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெகுலராக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் டேஸ்ட்டாக இருக்கும், நான் 2-3 வாட்டி சாப்பிட்ட பிறகு தான் போடுறது எல்லா இதுவும். நீங்கள் அதை முதல்ல நல்லா பார்த்துங்க. நான் வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆன பிறகு தான் போடுறேன். மிஸ் பண்ணவே மிஸ் பண்ண. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரம் தாமஸ்.